முன்னாடியெல்லாம் பாட்டி தாத்தா கிட்ட கதை கேட்டோம். இந்த மாடர்ன் உலகத்துல இப்போ நம்ம நிறைய ஆப்ஸ்லாம் வந்துடுச்சு கதை கேட்கறதுக்கு. ஸோ கதை கேட்கறது எப்பயும் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம். இன்னைக்கு ஒரு நல்ல கதை கேட்கலாமா? ஒரு பெரிய மலைக்கு கீழே ஒரு ரெண்டு எலி ரொம்ப நேரமா பசியில் நின்றுட்டு இருந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அந்த மலை மேலே இருந்து ஒரு குயில் நிறைய இறங்கி வந்துட்டு இருந்தது. அப்போ இந்த ரெண்டு எலியும், எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க மேலே இருந்து எங்க வரீங்க, மேலே என்ன இருக்கு அப்படின்னு அந்த நரி கிட்ட கேட்டுதான். அதுக்கு அந்த நரி, நான் சும்மா மேலே போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். இந்த ரெண்டு எலியும் ரொம்ப பசியில வாடி வதங்கி போயிடுச்சு. அப்போ இன்னொரு பூனை வந்ததான். பூனை சொல்லிச்சான், உங்க ரெண்டு பேரையும் பார்த்தாலே ரொம்ப பசியா தெரியுதே, இந்த மலை மேல நிறைய சாப்பாடு இருக்கு, நீங்க போய் சாப்பிடலாம், ஆனா நீங்க ரெண்டு பேரும் குட்டியா இருக்கீங்களே, நீங்க எப்படி மலை ஏறுவீங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு வேகமா ஓடிடுச்சான். இந்த ரெண்டு எலியும், மேல நமக்கு நிறைய சாப்பாடு இருக்கே, நம்ம போய் சாப்பிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மலை ஏறுனான். எலி எவ்வளோ குட்டியாக இருக்கும், அந்த அவ்வளோ பெரிய மலையை ஏறுறதுக்கு எவ்வளோ டயர்டாயிடும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டே இருந்தான். ரெண்டும் பசியில் ஏற்கனவே வாடி வதங்கி போய் பாதி தூரம் ஏறிட்டான். திடீர்னு மழை சோன்னு பெஞ்சுதான். அப்போ அந்த ரெண்டு எலியும் வயிறு நிறைய தண்ணி குடிச்சிட்டு, அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு எலிக்கு ரொம்ப முடியலையா, நம்ம திருப்பியும் போக வேண்டாம், எங்களால் ரொம்ப முடியலை, நம்ம கீழேயே போயிடலாம், நம்ம கீழேயே போய் ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு பார்க்கலாம், என்னால் இதுக்கு மேலே ஏற முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கு அந்த இன்னொரு எலி சொல்லிச்சான், நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, மேலே போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது, ஆனால் கீழே நம்ம ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு இருக்கும், நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிச்சான். அப்பாடா மழை உச்சிக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு எலியும் எட்டி பார்த்துச்சான். ஒரு பெரிய அரண்மனை இருந்ததான். அரண்மனை ஃபுல்லாக சாப்பாடு, எல்லா மிருகங்களும் அங்கே பிடிச்சதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருந்ததான். இந்த ரெண்டு எலிக்கும் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததான். அப்பாடா பார்க்கவே பசி ஆறின மாதிரி இருக்கே, நம்ம போய் இஷ்டத்துக்கு சாப்பிட்லான்னு சொல்லி போய் பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான். நல்லா தொப்பை ஃபுல்லாக சாப்பிட்டு அக்கடான்னு ரெஸ்ட் எடுத்துதான். ரெஸ்ட் எடுக்கும்போது அந்த குள்ள நெறி வந்துதான். நெறி வந்து, நீங்கள் எப்படி ஏறி வந்தீங்க, நான் நீங்களும் வந்துட்டால் சாப்பாடு இருக்காதுன்னு நான் போய் சொன்னேன், சாரி அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த பூனை வந்துதான், உங்களை ஏளனமாக நான் பேசினேனே, ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கீங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு போச்சான் பூனை. ரெண்டு எலியும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டனால ரொம்ப சோர்வாக தூங்கிடுச்சான். அங்கேயே நல்லா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு தூங்கி நல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் ஜாலியாக இருந்ததான். இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கலாமே தவிர, ஆரம்பித்து கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. நம்மளுடைய கோல், நம்மளுடைய தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய கோலை அடையிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நடுவில் வர்ற யார் சொன்னாலும், எந்த தடைகள் வந்தாலும், நம்மளுடைய கோல் மட்டும் கண்ணில் இருந்தால் நம்ம அந்த கோலை கண்டிப்பாக அடைய முடியும்.